சரி, நான் எல்லாத்துக்கும் அன்மியூட் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா நீங்க. வணக்கம் வணக்கம் இன்க்ரூசஸ் நண்பர்களே, நம்ம வந்து இப்பதான் ஒரு வழியா இனி டெய்லி ஒரு ஜூம் மீட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். இதுக்கு வந்து நம்ம இன்க்ரூசஸ்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், பார்ட்னர் மெம்பர்ஸ், உங்களுடைய சப்போர்ட் வந்து கண்டிப்பா அவசியமா தேவை. ஏன்னா நம்ம இந்த எடுக்கக்கூடிய இந்த இனிஷியேட்டிவ்க்கு நீங்க வந்து நீங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய புது கெஸ்ட், உங்களுடைய புது மெம்பர்ஸ் வந்து நீங்க இந்த மாதிரி டெய்லி பண்ணக்கூடிய இந்த ப்ரெசன்டேஷன் மீட்டிங்க்கு இன்வைட் பண்றது மூலியமாக நீங்களும் டெவலப் ஆகலாம், நீங்களும் ஒரு ஒரு நாளும் நீங்களும் ப்ரெசன்டேஷன் எடுக்கக்கூடிய ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம். பிளஸ் நம்மளுக்கும் டெய்லி வந்து ஒரு பிசினஸ்ல கனெக்டிவிட்டியா தான் இருக்கும். நம்ம வந்து இன்க்ரூசஸ் விட்டு எங்கேயும் போகல அப்படின்னு ஒரு மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காகவும் இந்த மீட்டிங் வந்து நாங்கள் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். அந்த வகையில சொல்லுங்க சார். முக்கியமா நாம அமெரிக்கால இருந்து நம்ம விஜய் வந்து நமக்கு ஜூம் லிங்க் வந்து ஃபுல்லி பே பண்ணி ஒரு வருஷத்துக்கு பேமெண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த நேரத்தில் கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் ஒரு பாராட்டு தெரிவிக்கணும். இந்தியா டீமுக்காக இந்த ஜூம் லிங்க் வந்து 24 hours இருக்கும். நீங்க குரூப்பா பண்ணலாம், அல்லது யாராவது உங்க பர்சனலா டிஸ்கஸ் பண்ணணும், ஒரு 1/2 hour வந்து ஒரு டைம் ஷெட்யூல் ப்ரிப்பேரா புக் பண்ணணும் அப்படின்னாக்கா ஷோர் நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இப்ப விஷ்ணு இருக்க 1-to-1 டிஸ்கஸ் பண்ணாலும் சரி, ரெண்டு பேர் மூணு பேர் டிஸ்கஸ் பண்ணாலும் சரி, இப்ப நம்ம லாங்ல டிராவல் பண்ண முடியாது, பிளான் ப்ரெசன்டேஷன் கொடுக்கணாக்கா முன்னாடி உங்க லீடர் என்கிட்ட விஷ்ணு கிட்ட ஷெட்யூல் பண்ணிக்காங்க. அந்த டைம்ல வந்து உங்களுக்கு ஷெட்யூல் அலாட் பண்ணிடுவோம், ஜூம் ஆன் பண்ணி கொடுத்துருவோம். அவரை வர வச்சுட்டு நாங்கள் அவைலபிளாக நாங்களும் சேர்ந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி பண்ணுவோம். நீங்களே வேணாலும் ப்ரெசன்டேஷன் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஜூம் வந்து 24 hours வந்து 365 days வந்து பே பண்ணி கொடுத்துருக்காரு மிஸ்டர் விஜய் வந்து. ஸோ அதனால அது நல்லா யூஸ் பண்ணிக்காங்க இந்த டைம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியா. தேங்க்யூ. அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து சார் 7 மணிக்கு வைக்கிறது கொஞ்சம் முன்கூட்டியே இருக்கு, இல்லை வேற ஏதாவது டைம் மாத்துங்கன்ற மாதிரி என்கிட்ட கருத்துக்கள் சொல்லியிருந்தீங்க. இல்லை வேற ஏதாவது டைம் மாத்தணுமா அப்படிங்கறது நீங்க வந்து ப்ரெசன்டேஷன் இதை முடிச்சதுக்கு அப்புறம் கூட சொல்லுங்க. எந்த டைம்ல நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ, இது வந்து இந்த 24 hours இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு குரூப் ஆஃப் பீப்புள் உங்களுக்கு வந்து ஒரு 3 பேர் 4 பேர் உங்க டீம்ல வந்து புதுசா வந்திருக்காங்க, புது கெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா நீங்க எந்த டைம் வேணாலும் கூப்பிடலாம், எனக்கும் கூப்பிடலாம், செங்குட்டுவல் சாருக்கும் கூப்பிடலாம். கூப்பிட்டு நீங்க அந்த டைம்ல உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் எடுக்கப்படும். பொதுவாக நம்மளுடைய மீட்டிங், நம்மளுடைய பார்ட்னர்ஸ் ட்ரைனிங் ஆகட்டும் இல்லை ப்ரெசன்டேஷன் டெய்லி நடக்கக்கூடியது. 7 மணி வேண்டாம் சார், ஒரு 7:30 பண்ணலாம், இல்லை வந்து காலையில 5 மணிக்கு பண்ணலாம், இல்லை காலையில 4 மணிக்கு பண்ணலாம் அப்படின்னாலும் நீங்க கேளுங்க, நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருக்கோம். ஏன்னா நிறைய மீட்டிங்கு நான் காலையில 5 மணிக்கு அட்டன் பண்ணிட்டு இருக்கேன், அதனால சொல்றேன். காலையில எழுந்திரிச்ச உடனே 5 மணிக்கு வந்து பாசிட்டிவ் திங்ஸ் திங்கிங்கு, பவர் ஆஃப் லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணி வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் வந்து காலையில 5:30 மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுவும் சாதாரணமா இல்லை, கிட்டத்தட்ட 500 பேர் 600 பேர் கலந்துக்கக்கூடிய ஜூம் லிங்க் மீட்டிங்கும் இருக்கதான் செய்யுது. ஸோ நம்மளுடைய அதெல்லாம் பார்க்கும்போது தான் அது எல்லாம் இன்ஸ்பயர் ஆகிதான் நம்மளும் ஏன் இந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு இந்த இனிஷியேட்டிவ் நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கோம். இது வந்து ஃபியூச்சர்ல போக போக எப்போதும் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. காலையில 5 மணிக்கு நம்மளாலும் பண்ண முடியும். பிசினஸ்ல நீங்க ஜெயிக்கணும்னு ஒரு வெறியோட இருக்கிறவங்க இந்த டைமிங்கு இதெல்லாமே வந்து பார்க்க மாட்டாங்க. எப்போ கூப்பிட்டாலும் பி ரெடி அட் எனி டைம், எப்போ வேணாலும் அவங்க ரெடியாக தான் இருப்பாங்க. அது சொல்லிட்டு இப்போ நான் என்னுடைய ப்ரெசன்டேஷன் வந்து ஸ்டார்ட் பண்றேன். என்னுடைய ஸ்கிரீன் வந்து நான் ஷேர் பண்றேன், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. ஸ்கிரீன் தெரியுதுங்களா சார்? அதுக்கு நம்ம அது என்ன வகையில நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பா தெரியும், மைக்கேல் ஹட்சன் அவர் தான் நம்ம கம்பெனியோட சிஇஓ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெனிஃபிட்ஸ் ஆஃப் வெகேஷன். இந்த மாதிரி அடிக்கடி வெக்கேஷன் டூர் போறதுனால உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறது கம்பெனியே இது ஒரு PDF நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். டாப் ரீசன்ஸ் வை வெக்கேஷன் இஸ் மேட்டர், எதுக்காக இந்த மாதிரி வெக்கேஷன் அப்படிங்கிறது ஒரு மேட்டரா இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி டூர் போறது வெக்கேஷன் போறது இது வந்து நம்ம லக்ஸுரிக்காக போறது கிடையாது, இது வந்து ஒரு நெசசிட்டி, ஒரு அடிப்படை தேவை அப்படிங்கிறாங்க. எதுக்காகனா
வாழ்க்கையில வெல் பேலன்சிங், அதாவது நீங்க மனசு நிம்மதியா இருக்கணும், அதே மாதிரி உங்க ஹெல்த், உங்க லைஃப்ல வந்து ஹெல்த் ப்ராப்பரா நீங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த வெக்கேஷன் அப்படிங்கிறது ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் உங்க மனசுக்கு. அதனால உங்களுக்கு வந்து இந்த வெக்கேஷன்ங்கிறது தேவை. அதே மாதிரி உங்களுடைய வெக்கேஷன் எடுக்கும்போது இந்த நீங்க வந்து ஒரு நிறைய எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும், நிறைய கண்ட்ரிக்கு நீங்க நடந்து போவீங்க, டிராவல் பண்ணுவீங்க, இதெல்லாமே இருக்கு. அதனால உங்க வாழ்க்கையில நீங்க டாப் ப்ரியாரிட்டி, உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது வெக்கேஷனுக்கு நீங்க வந்து கண்டிப்பா முக்கியத்துவம் கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் மனசும் நிம்மதியா இருக்கும், உடம்பும் நிம்மதியா இருக்கும், அதாவது உடம்பும் உடல் நாடு ஆரோக்கியத்தோட நம்ம இருக்க முடியும். ஓகே, வெக்கேஷன் வந்து உங்களுடைய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க, உங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியும், இந்த லாக்டவுன் டைம்ல எல்லாரும் வீட்டுல இருந்துட்டு நிறைய மன அழுத்தத்தோட இருக்காங்க. அது காரணம் என்னன்னா ஒரே இடத்துல ஒரே வீட்டுல அடைஞ்சு இருக்கிறதுனால தான், அதுதான் காரணம். நிறைய நீங்க வந்து வெக்கேஷன் போகும்போது அந்த மன அழுத்தம் வந்து, ஏன் நீங்க வீட்லயே இந்த மாதிரி லாக்டவுன்ல இருக்கும் போது எப்படா இந்த லாக்டவுன் திறப்பாங்க அப்படின்ட்டு ஒரு ஏக்கத்தோட இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா அந்த மன அழுத்தம் தான். இப்போ எப்ப திறப்பாங்க, எப்ப எங்கேயாச்சும் டூர் போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள்ல நம்மளும் ஒருத்தராக தான் இருப்போம். ஓகே, இந்த ஸ்ட்ரெஸ் இது இருக்கு இல்லையா, மன அழுத்தத்தால உங்களுக்கு வந்து வெக்கேஷன் போறதுனால உங்களுடைய ஹார்ட் டிசீஸே கம்மி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ்னால ரத்த கொதிப்பு ஏற்படுது, ரத்த கொதிப்பு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இதயம் சம்பந்தமான நோய்களும் வரும். இப்போ அதான் இந்த ஸ்ட்ரெஸ் இந்த குறைக்கிறதுக்காக இந்த வெக்கேஷன் வந்து இந்த மாதிரி டூர் போறது உங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கிறது, இதுதான் சொல்றாங்க. இது வந்து சாதாரணமா அவங்க சொல்லல, இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரெஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் கான்ட்ரிபியூட் டு த ஹெல்த் ஹார்ட் டிசீஸ் அண்ட் ஹை பிளட் ப்ரெஷர். உங்களுடைய ஹை பிளட் ப்ரெஷர் வர்றதுக்கு மன அழுத்தம்ங்கிறது ஒரு முக்கியமான காரணமா இருக்குது. அது குறைக்கக்கூடிய உங்க ஹார்ட் டிசீஸ், இதனால ஹார்ட் டிசீஸ் வரும். இந்த ஹார்ட் டிசீஸை ப்ரிவென்ட் பண்றதுக்காக, பாதுகாக்கிறதுக்காக தான் இது வந்து வெக்கேஷன் தேவைப்படுதுங்க. இது நிறைய ஸ்டடிஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க, சும்மா சர்வசாதாரணமா சொல்லல. அதாவது மென் வந்து 32% ரெகுலரா யார் வந்து அவங்க வெக்கேஷன் போறாங்களோ அவங்களுக்கு 32% வந்து அவங்க ஹார்ட் அட்டாக் வர்றது வந்து சதவீதம் கம்மியாகுது. இது வந்து 2010 ஹாமிங் ஹெல்த் ஸ்டடிஸ்ல இருந்து எடுத்து அவங்க இதை சொல்றாங்க. அதே மாதிரி வெக்கேஷன் ஹெல்ப் மெயின்டைன் யுவர் ஃபோக்கஸ், உங்களுடைய ஃபோக்கஸ், உங்களுடைய ஃபோக்கஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் இந்த வந்து வெக்கேஷன் வந்து யூஸ் ஆகுது. இன்னும் கூர்மையாக, இன்னும் வந்து நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ஒரு ஃபோக்கஸ்டாக நீங்கள் இருக்க முடியும். அடிக்கடி நீங்கள் இந்த டூர் எடுத்து வெக்கேஷன் போயிட்டு வர்றது மூலியமாக கண்டினியூஸ் ஒர்க் வித் நோ பிரேக், வெக்கேஷன் கேன் மேக் பீப்புள் ஃபீல் பிளாக்டு அண்ட் டிஸ்ட்ராக்டட். இதெல்லாமே சர்வே எடுத்து தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த வெக்கேஷன் போறது வந்து உங்களுடைய இல்னஸ், அடிக்கடி உடம்பு சரியில்லாதலேருந்து இது காப்பாற்றும், இது வந்து ப்ரிவெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க, இது வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் வந்து சைக்காலஜிக்கல் ரிப்போர்ட் அண்ட் சர்வே எடுத்து பல மக்கள்கிட்ட அவங்களுடைய கருத்துக்கள், ஒப்பீனியன் இது எல்லாமே கேட்டு தான் இந்த ஸ்டடிஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. வெக்கேஷன் இம்ப்ரூவ் யுவர் செக்ஸ், உங்களுடைய தாம்பதிய வாழ்க்கை, நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியோட ஒரு வெக்கேஷன் போறீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பந்தம், உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நீங்கள் வெக்கேஷன் போறீங்க அப்படின்னா உங்கள் ரெண்டு பேருக்கும் உள்ள உறவு வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு அவங்க வீட்டில், இப்போ வீட்டில் வந்து ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்க பல ஸ்ட்ரெஸ் டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் ஒரு இந்த மாதிரி வெளியே, அவங்க அவங்களுக்கு நீங்கள் தான் உலகம், நீங்கள் வந்து இந்த மாதிரி வெளி உலகத்தை காட்டும்போது அவங்க உங்களுக்கு உங்கள் மேலே உள்ள பாசம் பந்தம் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி இதுவும் சர்வே எடுத்து பல மக்கள்கிட்ட அவங்களோட ஒப்பீனியன் கேட்டு இதுதான் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக தெரியும், வெக்கேஷன் மேக்ஸ் யூ ஹாப்பியர். கண்டிப்பாக நீங்கள் வெக்கேஷன் போகிறது எல்லாத்துக்கும் ஒரு மகிழ்ச்சி மன நிறைவை தரும், சந்தோஷமா இருக்கும். வெக்கேஷன் இந்த மாதிரி அடிக்கடி டிராவல் பண்றது, இந்த மாதிரி டூர் போறது கண்டிப்பா யாருக்குதான் பிடிக்காம இருக்கும், எல்லாருக்குமே அது பிடிச்ச ஒரு விஷயம்தான். நியூரோ சயின்டிஸ்ட், அதான் நரம்பியல் டாக்டர்ஸ் சயின்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த பிரெயின் ஸ்ட்ரக்சர் வந்து ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்க. அந்த ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறதுல வந்து டிப்ரெஷன், அதிக மன அழுத்தம், டிப்ரெஷன்ல இருக்கவங்களுக்கு நிறைய அட்டாக், கார்டியாடிக் அட்டாக் வந்து வர வாய்ப்பு இருக்கு. இந்த ரிசர்ச் வந்து என்ன சொல்லுதுன்னா
நம்ம மன அழுத்தத்துல இருந்து ரிலீஃப் ஆகணும், ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீஃப் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி இந்த மாதிரி நிறைய புது புது புதுசா கண்ட்ரியை பார்த்து டிராவல் பண்றதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே எதுக்காக நம்ம சொல்றோம்னா, வெக்கேஷன் பண்றது போறதுனால ஊர் சுத்துறதுனால என்ன சார் வந்துட போகுது அப்படின்னு கேட்குற நண்பர்கள் இருக்காங்க. இதெல்லாம் வெட்டி செலவு தானே அப்படின்னு கேட்பாங்க. ஆனா நீங்க ஒரு ஒரு ஸ்டடிஸ் இத்தனை ஸ்டடிஸ் எடுத்து பார்க்கும்போது அடிக்கடி வெக்கேஷன் போறவங்க தான் நிறைய இந்த மாதிரி டிசீஸ்ல இருந்தும் அவங்க ஒர்க் பண்ற ஒர்க்ல இருந்தும் நல்ல ஃபோக்கஸ்டா அவங்க செய்யற வேலையை இன்னும் கூர்மையா செய்யறாங்க. இது சொல்லியாச்சு. வெக்கேஷன் ஸ்ட்ரென்தன் யுவர் ரிலேஷன்ஷிப். நீங்க உங்களுடைய குடும்ப ஃபேமிலியோட வெக்கேஷன் போறீங்க, டூர் போறீங்க அப்படின்னா அது உங்க குடும்ப வாழ்க்கையை வந்து ரிலேஷன்ஷிப்பை இன்னும் வலிமைப்படுத்தும் அப்படிங்கிறாங்க. நீங்க உங்க கண்டிப்பா ஒரு ஃபேமிலியோட இருக்காங்க இல்ல ஒரு ஒரு குழந்தைங்களோட இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் நீங்க வெக்கேஷன் கூட்டிட்டு போகும்போது ஃபேமிலியில அந்த மெமரிஸ் வந்து கண்டிப்பா அவங்களால மறக்கவே முடியாது. நீங்க அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறை இல்ல ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையாவது குரூஸ் ஷிப்ல உங்க ஃபேமிலியோட நீங்க போயிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த மெமரியை அவங்க மறக்காம எப்போதும் சொல்லி காட்டிட்டே இருப்பாங்க. அதுதான் ஃபேமிலி வெக்கேஷன் கிரியேட் மோர் மெமரிஸ் தென் அதர் ஆக்டிவிட்டீஸ். நீங்க வீட்டில் என்ன ஆக்டிவிட்டீஸ் வேணாலும் பண்ணலாம், நீங்கள் வீட்டில் சமைக்கும் இல்லாம இல்லை வேற எந்த ஆக்டிவிட்டீஸ் வேணாலும் பண்ணலாம், அதை விட இந்த மாதிரி வெளியே வெக்கேஷன் வந்து ஒரு ஃபேமிலியோட கூட்டிட்டு போகும்போது அது வந்து அவங்க அவங்க நம்ம குடும்பத்தில் வந்து ஒரு மறக்க முடியாத நினைவுகளாக என்றொன்றும் நெளிச்சு நிற்கும். அது குழந்தைங்களும் அதை பற்றி பேசிட்டே இருப்பாங்க, இல்லை வீட்டில் இருக்கவங்களும் அந்த அந்த மெமரிஸை மறக்காம உங்கள் கூட இன்னும் ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் ஸ்ட்ரென்த்தாக வாய்ப்பு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெக்கேஷன் மேக் யூ மோர் ப்ரொடக்டிவ் அட் யுவர் ஒர்க். நீங்க எந்த பிசினஸ் வேணாலும் பண்ணலாம், எந்த தொழில் வேணாலும் பண்ணலாம், நீங்க பண்ற தொழில வந்து இன்னும் அதிகப்படியான கான்சன்ட்ரேஷனான இன்னும் அதிகப்படியான ஒரு அதிக ப்ரொடக்ஷன் அதிக ஒர்க்கை நீங்க வந்து உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய வேலையில இன்னும் கவனத்தோட செய்யணும் அப்படின்னா அந்த வெக்கேஷன் வந்து உங்களுடைய கண்டினியூஸா நீங்க செய்யற பிசினஸ் ஆகட்டும் இதுல நீங்க பண்ணும்போது அதுல வந்து கவனச்சிதல் வர வாய்ப்பு இருக்கு. பட் இந்த மாதிரி வெக்கேஷன் அடிக்கடி நீங்க எடுக்கும்போது நீங்க பண்ணக்கூடிய ஒர்க்ல அதிக கவனத்தோட செய்ய நீங்க செய்வீங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வெக்கேஷன் இம்ப்ரூவ் யுவர் ஸ்லீப் குவாலிட்டி. உங்களுடைய நீங்க தூங்கக்கூடிய அந்த குவாலிட்டி தூக்கத்துடைய குவாலிட்டியை வந்து இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன சார், தூக்கத்துல என்ன தரம் இருக்கு, தூக்கத்துல என்ன குவாலிட்டி இருக்கு அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்குங்க. நம்ம நல்லா தூங்குறோம், எல்லாருமே தூக்கம் அப்படிங்கிறது பிடிக்கும். அந்த தூங்கும்போது காலையில நீங்க வந்து நல்ல ஆழ்மான தூக்கத்துல இருக்கீங்களா இல்ல ஏனோ தானோன்னு சொல்லிட்டு நீங்க லைட்டா தூங்குறீங்களா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆழ்மான தூக்கம், ஆழ்ந்த தூக்கம் அப்படின்னா ஆழ்ந்த தூக்கம் எடுத்தாதான் ஒரு மனிதனால வந்து வாழ முடியும். அந்த ஆழ்ந்த தூக்கம் அப்படிங்கிறது நம்ம காலையில எந்திரிச்ச உடனே நம்ம வந்து நம்ம எங்க இருக்கோம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து தன்னை மறந்துட்டு அப்படியே எந்திரிச்சு மயக்க நிலையில எழுவோம். அந்த மாதிரி நீங்க தூங்கும்போது தான் ஆழ்ந்த தூக்கம் தூங்கியிருக்கீங்க அப்படின்ட்டு அர்த்தம். இல்ல நைட்டு வந்து நம்ம வைஃப் கூட சண்டை போட்டுட்டு தூங்கியிருப்போம், காலையில எந்திரிச்ச உடனே சண்டை திரும்ப ஆரம்பிக்கும், நைட்டு நீ என்ன அப்படி சொல்லிட்டு இல்ல அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி நம்ம தூங்கி எழுறது வந்து இட்ஸ் நாட் அ குட் ஸ்லீப், குவாலிட்டி ஆஃப் குட் ஸ்லீப் அப்படிங்கிறாங்க. என்னன்னா நம்ம நைட்டு என்ன நினைவுகளோட படுத்து தூங்கணுமோ அதுவும் காலையில எழுந்திரிச்சு பார்க்கும்போது அதே நினைவுகளோட இருக்கும். அப்படி அந்த மாதிரி தூங்குறது வந்து இட்ஸ் நாட் அ குட் ஸ்லீப், இட்ஸ் நாட் அ குவாலிட்டி ஸ்லீப் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு தரமான தூக்கம் அல்ல, தரமான நிம்மதியான ஆழ்மானது ஆழ்ந்த தூக்கம் அது கிடையாது. ஆழ்ந்த தூக்கம் அப்படின்னா மெய் மறந்து தூங்கி காலையில எழுந்திரிக்கும் போது நீங்க வந்து எல்லாத்தையும் மறந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கேர் ஆகணும். நம்ம எங்க இருக்கோம் எந்திரிச்சோடனே நம்ம எங்க இருக்கோம் தெரியாத மாதிரி ஏறணும். அதுதான் வந்து ஸ்லிப் குவாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து வெக்கேஷன் போகும்போது இந்த உங்களோட ஸ்லிப்பிங் குவாலிட்டி வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, நீங்க வந்து அடிக்கடி இந்த மாதிரி வெக்கேஷன் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அழகாயிடுவீங்க, 10 வயசு குறைஞ்சிருவீங்க. ஏன்னா அவ்வளோ மென்டல் ஃப்ரீயா நம்ம பல மக்களை பார்ப்போம், அவங்க கூட நம்மளும் சேர்ந்து டிராவல் பண்ணும்போது கண்டிப்பா நம்மளும் ஒரு இளமையா புத்துணர்வா தோன்றும். வெக்கேஷன் கீப் யூ யங். நம்ம ஒரு நம்மளுக்கு எத்தனை வயசு வேணாலும் ஆகலாம், 30 வயசுல இருக்கலாம், 40 வயசுல இருக்கலாம், கண்டிப்பா நீங்க ஒரு வெக்கேஷன் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபாரின் டூர் போயிட்டு வரோம்னா அந்த மக்களுடைய அந்த புன்னகை, அந்த எப்போதும் சிரிச்ச அந்த முகம்,
புது மக்களை பார்க்கும்போது அந்த ஒரு என்ன சொல்றது புத்துணர்ச்சி இதெல்லாம் பார்த்துட்டு வரும்பொழுது கண்டிப்பா நீங்க வெக்கேஷன் போயிட்டு வந்த பிறகு ஒரு 10 வயசு குறைஞ்ச ஒரு ஃபீலிங் தான் உங்களுக்கு இருக்கும். நம்ம இப்ப என்ன வயசுல இருக்கோம்னு கண்டிப்பா மறந்துடுவோம். அதுவும் குறிப்பா க்ரூஸ் வெக்கேஷன் போயிட்டு வந்தோம்னா நம்ம வயசெல்லாம் மறந்துடுவோம். வயசெல்லாம் மறந்துட்டு அங்க கூட ஜாயின் பண்ணிட்டு பெரிய அளவுக்கு நம்ம டான்ஸ் ஆடுவோம். அதுக்கு சிறந்த உதாரணம் வந்து நம்மளோட சசி சார் தான். வயசை மறந்துட்டு நானும் எனக்கு ஈக்குவலா அவர் வந்து அவரும் டான்ஸ் ஆடினாரு. என்ன சொல்ல போனா என்னை விட நல்ல சூப்பராகவே டான்ஸ் ஆடினாரு. அந்த மாதிரி நம்ம ஒரு வெக்கேஷன் போறோம் அப்படின்னா தன்னிலை மறந்து நம்ம வந்து அந்த மக்கள் கூட பழகும் பொழுது அந்த புத்துணர்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் பொழுது நம்மளுடைய வயசு கண்டிப்பா கம்மியாயிடும். எங்க ஃபீல் பண்ணுவோம் இதெல்லாமே நம்ம சாதாரணமா ஏனோ தானோன்ட்டு நம்ம வந்து பிசினஸ் ப்ரொமோட் பண்றதுக்காக இந்த மாதிரி வெக்கேஷன் போனா இதெல்லாம் கிடைக்குது அதெல்லாம் கிடைக்குது இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலை. இதெல்லாமே வந்து ஒரு யூனிவர்சிட்டியில ஃபார்மிங்ஹாம் ஆர்ட் ஸ்டடி இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில இருந்தும் மிகப்பெரிய கேஸ் ஸ்டடிஸ் இந்த மாதிரி ஸ்டடியில இருந்தும் ஒரு ரிப்போர்ட் எடுத்து தான் நம்ம கம்பெனி இதில் கொடுத்துருக்காங்க. அது எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு சோர்சஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் சோர்சஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்குது அதுலேருந்து கேஸ் ஸ்டடிஸ் எடுத்து தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் உங்கள் PDFல பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வெக்கேஷன் பத்தி பேசியாச்சு. வெக்கேஷன் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லிட்டு இப்ப இங்க இருக்க நண்பர்கள் யாராவது சொல்லலாம். வெக்கேஷன் போயிட்டு வர்றது இவ்வளவு நேரம் சொன்னது கரெக்டான தகவல் தானா இல்ல வெக்கேஷன் போறது பத்தி அப்பா சொல்லிருக்கியா? ஆனா எனர்ஜியா இருக்கும் சொன்னாங்க, அதே பெரிய விஷயம் தானே. மனமும் வெக்கேஷன் போறது பெரிய கொண்டாட்டம் தான் சார். ராத்திரி பிடிக்காது, அது பணத்தோ பணம் வரும்போது அதை விட டபுள் சந்தோஷமா தானே வரும். எல்லாரும் வெக்கேஷன் போவோம், ஓப்பனிங் நல்லா தான் இருக்கு, பினிஷிங் கொஞ்சம் சக்கரமா இருக்கு, பணம் போச்சேன்னு. ஆனா இதுல அப்படி கிடையாது, அடுத்த வெக்கேஷன் எப்ப போறோம்னு தானே நம்ம நினைப்போம். பரவாயில்ல, பணம் வந்துட்டு இருந்தா அடுத்த நாடு பூமி உருண்டைய சுத்தி விட்டுட்டு அடுத்த நாடு எங்க போறோம்னு கையில அந்த மாதிரி சிச்சுவேஷன் கொடுத்துருக்க கம்பெனி. இப்ப எடுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லலாம், அன்மியூட் பண்ணிக்கோங்க, பண்ணிட்டு சொல்லுங்க. வெக்கேஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். ஏன்னா இந்த மீட்டிங் வந்து நம்ம எல்லா மீட்டிங் மாதிரி நான் மட்டும் பேசிட்டு நீங்க கேட்டுட்டு போறதுக்காக கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணல. நம்ம இன்க்ளூசிவ் மீட்டிங் வந்து உங்களுடைய கருத்துக்களும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுவும் நீங்க சொல்லலாம். உங்க கருத்துக்கள் ஆதித்யான்னு ஒரு புது பர்சன் வந்திருக்காரு. வெல்கம் ஆதித்யா சார், வெல்கம், வணக்கம், வாழ்த்துக்கள், வாங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இது ஃபர்ஸ்ட் டைம் வரேன் மீட்டிங்க்கு. ஆக்சுவலி இப்போ தெரியாது, இப்போ அன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு சாமிநாதன் சார், எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ அது பேஸ் பண்ணி தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான், ஒரு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்திருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சும்மா இப்போ நம்ம பேசிட்டு இருந்தது வெக்கேஷன்னா என்ன, வெக்கேஷன் போறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குது, இந்த டிராவல் பண்றது ஏன் பண்ணணும் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். இவ்வளவு நேரம் அதுதான் பேசிட்டு இருந்தோம். நீங்க டிராவல்ல இன்ட்ரெஸ்ட் உள்ளதா சார்? டிராவல் பண்றது எல்லாத்துக்கும் தான் பிடிக்கும். ஆமா, டிராவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக நம்ம பண்ணணும், ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா வந்து நம்ம பாக்கலாம் வெகேஷனை. அந்த மாதிரிதான் நான் இது பண்றேன். ஒரு நெக்ஸ்ட் ஒரு ஒரு ஒர்க் பண்றதுக்கு வந்து ஒரு கேப் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஒர்க் வந்து இன்னுமே பெட்டரா பண்ணலாம், பெர்ஃபார்ம் பண்ணலாம். சோ அது வெகேஷன் இஸ் மஸ்ட். அது பத்தி தான், அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பேசணும். வெகேஷன்னா என்ன, ஏன் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து அந்த வெகேஷன் போயிட்டு அந்த உங்களுக்கு அந்த வெகேஷன் போறது ஒரு ப்ராஃபிட் ஏற்படுத்தி கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பிசினஸ் பிளான் தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம வந்து க்ரூஸ் ஷிப், நம்ம வந்து சாதாரண வெக்கேஷன் சாதாரணமா இன்னைக்கு தெரியும் எல்லாருமே வந்து ஊட்டி போவோம், கொடைக்கானல் போவோம், பக்கத்துல இருக்க என்ன ஒரு ஸ்பெஷலான பிளேஸ் இருக்கோ அங்கெல்லாம் போவோம். பட் நம்ம பாக்குறது வந்து ஃபாரினர்ஸ் எல்லாம் நிறைய என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி லக்ஸுரி க்ரூஸ் ஷிப்ல. நம்ம வந்து ஒரு வெக்கேஷன் போயிட்டு இந்த மாதிரி டிராவல் பண்ணிட்டு டூர் போயிட்டு எப்படி நம்ம இன்கம், அது ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், அதுதான் நம்ம இன்னைக்கு பாக்குறோம். அந்த பிரசன்டேஷன் நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.
ரொம்ப சிறப்பு விஷ்ணு, ரொம்ப அருமையா சொன்னீங்க. சார் அவர் நேத்து சொன்னோம்ல, அவர் தான் ஆதித்யா. ஆதித்யா சார் வெல்கம் வெல்கம் வெல்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்டுல அட்டன் பண்ணீங்களா சார்? ரொம்ப பெரிய விஷயம் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது உடம்பு முடியல, பிபி அறிவை போச்சு அப்படின்னா நீங்க எதுவும் யோசிக்கலாம், டைரக்டா குரூஸ் இப்படி குரூஸுக்கு போங்க, சர்வாயிடும். ஸோ தாம்பத்திய உறவு ரொம்ப ஹாப்பியா இருக்கணும், அதோட ரொம்ப முக்கியம் எப்பயுமே எங்கா இருக்கணுமா, எப்பயுமே எங்கா இருக்கணுமா, குரூஸ் போட்டுங்க, எப்பயுமே எங்க இருப்பீங்க, மனசு இளமையாவே இருக்கும், உடம்பு இளமையா இருக்கும், ஏன்னா அத்தனை விஷயம் அங்க இருக்குது. அப்ப சொல்லக்கூடிய கருத்து பாத்தீங்கன்னா, அதாவது நாம பிறந்த வாழ்க்கையை வாழ்க்கையை முழுமையா அனுபவிச்சிருக்கிறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா லைஃப்ல ஒரு டைம் அது குருஸுக்கு போங்க. அது ஒரு டைம் போனீங்க பண்ணிட்டு சார் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் குருஸ் எப்படா போலான்னு தோணும். அந்த அளவுக்கு ஒரு, அதாவது செத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போறோமா நரகத்துக்கு போறோமா அதை ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வாழும் போது நாம நினைச்சா சொர்க்கத்தை பார்க்க முடியும் அப்படின்னா அந்த ஒன்லி த வே இன் த வேர்ல்ட் வந்து குரூஸ் தான். அந்த ஒரு எக்ஸலண்டான ஒரு விஷயம் குரூஸ் குரூஸ் இப்ப பத்தி சொல்லணும்னா இந்த டூரிஸ்ட்ல வந்து சொன்ன மாதிரி எப்படி சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எங்க ஆயிருவீங்க, அழகாயிருவீங்க, மென்டல் ஃப்ரீ ஆயிருவீங்க, உங்க ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிரும், உங்களோட ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆயிரும், ஃபேமிலிக்குள்ள அந்யோனி அதிகமரிக்கும், டைவர்ஸ் அப்ளை பண்ணி ரெண்டு பேரும் குரூஸ் அனுப்புங்க, டைவர்ஸ் கேன்சல் ஆயிரும். அந்த அளவுக்கு நீ எதற்கு எந்த பிரச்சனையோ ஒன்று சொல்யூஷன் குரூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனா ஒன் அதாவது ஆல்ட் எல்லா பிரச்சனைக்கும் வந்து ஒன் சொல்யூஷன் ஆல் ப்ராப்ளம் அண்டர் ஒன் குரூப் அப்படிங்கிற மாதிரி ஒன்லி சொல்யூஷன் என்னடா நானே கடலாகி ஓடி ஓடி வந்து மூசு சை கிடக்குறேன் என்னடா இவன் வந்து குரூஸுக்கு போக சொல்றான் நினைக்கலாம், கிடையாது. நீங்க குரூஸுக்கு போங்க, உங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து உங்க பிரெயின் உங்களோட ஸ்ட்ரெஸ் உங்க பிரச்சனை எல்லாம் ஃபார்மேட் ஆகி ரெஃப்ரெஷ் ஆகி கம்ப்யூட்டர் ஃப்ரெஷ்ஷா வரீங்க படிக்கிறது மாதிரி மூளை ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க உட்காந்து பிளான் போட்டீங்க, அதுக்கப்புறம் உட்காந்து பிசினஸ் பத்தி திங்க் பண்ணி வச்சீங்கன்னா உங்க லைஃப் எங்கே போகும். நீங்க லைஃப்ல வந்து ஃபாரினர்ஸ் வந்து சக்சஸ் பண்றாங்கன்னா அதாவது 97-90% ஒர்க் பிளானிங் 10% ஒர்க்ங்கிறாங்க. ஸோ பிளான் வந்து பர்ஃபெக்டா அமைஞ்சதுனாலே உங்களோட சக்சஸ் 100% கன்ஃபார்ம். அந்த பிளான் எங்கிருந்து உருவாகும் கேட்டா இங்கிருந்து உருவாகும். ஸோ அந்த உருவாகணும் அப்படின்னாக்க முதல்ல நீங்க வந்து எக்ஸைட் ஆகணும், ரிலாக்ஸ் ஆகணும், மைண்ட் ஃப்ரீயா இருக்கணும், முதல் விஷயம் சந்தோஷமா இருக்கணும். இத்தனை விஷயம் நடக்குது, நிறைய பேர் நினைச்சுக்காங்க நான் சாப்பாட்டுக்கு வரையில நாங்கடா குரூஸ் போறது நீங்க இருக்கிற பிரச்சனை நினைச்சிட்டு இருக்காங்க, கிடையாது. மைண்டியா வந்து குரூஸுக்கு போறது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வைஸ், ஒரு டெசிஷன், ஒரு வயசான ஒரு முக்கியமான ஒரு அதாவது சாதனையாளர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கப்படுவதில்லை, அதை பிறக்கிறதுல உருவாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன ஃபாலோ பண்ண விஷயம் பாத்தீங்கன்னா லொக்கேஷன். ஒரு பாட்டு இருக்கிற கவிஞர் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கடற்கரையோரையில ஊட்டியில கொடைக்கானல் போய் கவிதை எழுதுறாரு, மாமல்லபுரத்துல போய் கவிதை எழுதுறாரு, ஒரு கதை உருவாக்குற ஒரு டைரக்டர் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சீசன்ல போய் உட்காந்து எழுதுறாரு, ஒரு சினிமா பாட்டு எடுக்கிறாங்க பாருங்க ஒரு ஐலாண்ட்ல போய் பாட்டு எடுக்கிறாங்க, இதெல்லாம் எங்க இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஸோ அங்கதான் கிரியேட்டிவிட்டி உருவாகுது, அங்கதான் வந்து புது புது இன்னோவேட்டிவான திங்கிங் உருவாகுது. இது எல்லா விஷயமும் யாரையும் முழுமை பெறணும், நீங்களும் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா குரூஸ் போங்க அப்படிங்கறதான் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ குரூஸை பத்தி நீட்டா சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரசன்டேஷன் கொடுங்க விஷயம், இந்த குரூஸ் மூலியமா நாம் எப்படி வந்து கம்மியான காசுல போறது, எப்படி வந்து ஃப்ரீயா போறது, எப்படி வருமானம் சம்பாதிக்கிறது பார்க்க போறோம். அனதர் 10-15 minutes கேளுங்க, பிரசன்டேஷன் கொடுப்பாரு விஷயம். தேங்க்யூ. கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ சார். செங்கட்வேல் சார், ஒரே நிமிஷம் செங்கட்வேல் சார். சார் என்ன சார் இப்படி மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வீட்டுல உட்காரவே முடியல. சொல்லுங்க
பன்னீர்செல்வம் சார். குணேஷ் சார் சொல்லுங்க சார். உங்களோட சொல்லுங்க, உங்கள உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க தான் அழகா செதுக்குவீங்க அப்படியே. இல்ல இல்ல போனதோட மீட்டிங் செமையா இருந்தது நினைக்கலாம். பட்டைய கிளப்பிட்டு தேங்க்யூ தேங்க்யூ குணேஷ் சார். அழுத்தம் திருத்தமா நிதானமா நிறுத்தி கட்டாயமாட்டீங்க. ஒரு நாள் பத்தாதுங்க. நம்ம வந்து இப்போ க்ரூஸ் ஷிப்போடு எப்படி நம்ம இதில் நம்ம அதில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி எடுத்துக்கிறது, எப்படி நம்ம கம்மி காஸ்ட்ல ட்ராவல் பண்ணுறது, இதெல்லாமே நம்ம பார்ப்போம். நம்ம பார்க்கக்கூடிய நம்ம கம்பெனியோட பேர் வந்து இன் க்ரூசஸ். இப்போ இன் க்ரூசஸ் நம்ம கம்பெனியுடைய முழு நேம் இன் க்ரூசஸ் இன்டர்நேஷனல் எல்எல்சி. லீகலாக ரிஜிஸ்டர் செய்யப்பட்டு யூஎஸில் ஸ்டார்ட் பண்ணி கம்பெனி. ஸோ நம்ம கம்பெனியோட ஃபவுண்டர் சிஇஓ வந்து மிஸ்டர் மைக்கேல் அச்சிசன். இவர் இவர் வந்து இப்போ தான் போன வாரத்தில் 60வது பிறந்த நாள் கொண்டாடினார். 60 வயசு ஆகக்கூடிய யங் மனிதர் இவர் தான். அடுத்து இன்க்ரூசஸ் வந்து வாஷிங்டன் டிசி, புளோரிடா, கலிபோர்னியா இந்த மாதிரி பல மாகாணங்களில் லீகலாக ரிஜிஸ்டர் செய்யப்பட்டு உலகம் ஃபுல்லாக பிஸ்னஸ் செய்ய பண்ணுறதுக்கான ரெஃபரன்ஸு, பிஸ்னஸ் பெட்டர் பிஸ்னஸ் பியூரோ இதில் எல்லாமே வந்து A+ கிரேடு வாங்கியிருக்காங்க. முக்கியமான விஷயம், இன்க்ரூசஸ் வந்து க்ரூஸ் லைன்ஸ் இன்டர்நேஷனல் அசோசியேஷனில் ஒரு ப்ரௌடு மெம்பராக இருக்கும். இது யார் சார் இவங்க சிஎல்ஐஏ அப்படின்னா, இவங்க தான் வந்து உலகத்தில் இருக்க கப்பல் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி. ஓகே, யார் சார் நீங்க இன்க்ரூசஸ் இதை பத்தியான சிறிய அறிமுகம் அப்படின்னா, உலகத்திலேயே முதல் முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட இன்விடேஷன் பேஸ்டு டிராவல் மெம்பர்ஷிப்ல ஃபோக்கஸ்ட் ஆன் த க்ரூஸ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறாங்க. கப்பல் துறை மட்டுமே மையமாக வச்சு செயல்படும் உலகத்தில் முதல் கிளப் நம்ம தான். நம்ம கிளப்புடைய நோக்கம் என்னன்னா, இந்த கப்பல்ல பயணம் செய்ய வைக்கிறவங்கள ரொம்ப சுலபமாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் காஸ்ட் வைஸ் அவங்களுக்கு ரொம்ப செலவழிக்கக்கூடிய கம்மி செலவில் இருக்கணும், அதே சமயத்தில் அந்த மாதிரி க்ரூஸ் ஷிப்பில் போகிறவங்க ஒரு அவங்களுக்கும் ஒரு ப்ராஃபிட் ஏற்படுத்தி கொடுக்கணும். ட்ராவல் சார், நீங்கள் ஃப்ளைட்டு புக் பண்ணி போகலாம், க்ரூ நீங்கள் வந்து ட்ரெயின் புக் பண்ணி போகலாம், பஸ்ஸில் போகலாம், நீங்கள் பணம் கட்டி போவீங்க, அந்த பணத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, பயணம் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஆனால் இன்க்ரூசஸ் நம்ம கம்பெனி மட்டும்தான், க்ரூஸ் ஷிப்பில் வாங்க, கம்மி செலவுலேயும் போங்க, ஈஸியாகவும் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க, அதே சமயத்தில் அது ஒரு ப்ராஃபிட்டும் நான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ இது கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி 178 நாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறோம். உலகத்தில் இருக்க டாப் மோஸ்ட் 5000 கப்பல்களை வந்து டைப் பண்ணியிருக்கோம். பெரிய பெரிய க்ரூஸ் லைன்ஸ், இதுக்கு மேலே ஒரு க்ரூஸ் லைன்ஸே கிடையாதுங்கிற அளவுக்கு எம்எஸ்சி, ராயல் கரீபியன், அசமாரா, டிஸ்னி க்ரூசஸ் இந்த மாதிரி போன வருஷம் கட்டி இந்த வருஷம் லான்ச் ஆன க்ரூஸுக்கு வரைக்கும் நம்ம கம்பெனியில் டைப் பண்ணி சைட்டில் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு இன்க்ரூசஸ் பேக்ரவுண்ட் உள்ள கம்பெனி தான் இன்க்ரூசஸ். எதனால நம்ம வந்து இந்த க்ரூஸ் ஷிப்பை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறோம், என்ன காரணம், க்ரூசிங் இண்டஸ்ட்ரியை நம்ம கம்பெனி செலக்ட் பண்ணதுக்கான முதல் காரணம் வந்து இந்த ட்ராவலில் கிடைக்கக்கூடிய ஒரு கம்ஃபர்ட். நீங்கள் வந்து பஸ்ஸோ ட்ரெயினோ ஃப்ளைட்டோ எதில் போனாலும் இந்த மாதிரி ஒரு க்ரூஸ் ஷிப்பில் போகிற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கும், ஒரு துறைமுகத்துலேருந்து இன்னொரு துறைமுகத்துக்கும் நீங்கள் போகும்போது உங்கள் லக்கேஜ் பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டியதில்லை. கப்பல் அப்படின்னா அது சாதாரணம் கிடையாதுங்க, மிக பிரம்மாண்டமான கப்பல்கள். ஒரு ஒரு கப்பலும் கிட்டத்தட்ட 15 மாடி 25 மாடி வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு உள்ள கப்பலுக்குள்ள சுற்றி பார்க்கறதுக்கே நீங்கள் குறைஞ்சது 7 நாட்கள் வேணும். மொத்த கப்பலையும் நீங்கள் வந்து பார்க்கணும், எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கணும்னா குறைஞ்சது 7 நாள் வேணும். நான் வந்து மிகைப்படுத்தி சொல்லலை, இதுதான் உண்மை. ஆனால் க்ரூஸ் ஷிப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டி, எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும். ஸ்விம்மிங் பூலு, சினிமா தியேட்டர்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, ஜிம்மு, தீம் பார்க்ஸு. ஸோ இந்த க்ரூஸ் ஷிப்பை பற்றி பேசணுன்னா நிறைய பேசலாம். அதில் நம்ம ஏன் ட்ராவல் பண்ணுறோம், இதெல்லாமே இந்த ஃபெசிலிட்டியெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதில் 30-50% வரைக்கும் கம்மி காசு தான் செலவாகும். நீங்கள் லேண்ட் வெக்கேஷன், நீங்கள் நார்மலாக ஒரு ஃப்ளைட்டில் போய் சுற்றி பார்த்துட்டு வர்றதை விட. ஓகே, இந்த இண்டஸ்ட்ரி, ஓகே நம்ம இந்த மாதிரி இந்த க்ரூஸ் இண்டஸ்ட்ரி, ட்ராவல் இண்டஸ்ட்ரியை வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த இண்டஸ்ட்ரியில் உள்ள உண்மைகள் சில, இது எப்படி இந்த ஃபீல்டு வளருமா வளராதா இதெல்லாம் பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ இதில் வந்து ஒரு ஒரு வருஷமும் $8 trillion அளவுக்கு பிஸ்னஸ் நடக்கக்கூடியதான் இந்த ட்ராவல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது. அதே மாதிரி க்ரூஸ், இந்த க்ரூஸ் ஷிப்பில் இது வந்து மக்களுக்கு பிரபலமான ஒரு, ஏற்கனவே நிறைய பேர் போயிட்டு வந்திருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. உலக மக்கள் தொகையில் வெறும் அமெரிக்காவும் யூரோப்பையும் தவிர்த்து வெறும் 2% மக்கள் கூட இந்த மாதிரி க்ரூஸ் ஷிப்பில் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணலை. அப்போது ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கக்கூடிய மார்க்கெட். நீங்கள் வந்து
யார கேட்டாலும் அந்த மாதிரி கப்பல் துறை அப்படிங்கிறது கண்டிப்பா அவங்க தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் அவங்க டிராவல் பண்றதுக்கு பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது இன்னும் எட்டாத கனியாதான் பல நபர்களுக்கு இருக்கு. அதே மாதிரி பல நபர்களுடைய கனவு, நிறைய பணக்காரர்களுடைய கனவு வந்து ஒரு முறையாவது லக்ஸரி க்ரூஸ் ஷிப்ல ஏறிட்டு போயிட்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஆனா இன்க்ரூசஸ்ல வந்து அந்த கனவு நினைவாக்கூடிய இடம் இங்கதான். ஓகே, நம்ம இன்க்ரூசஸ் கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து க்ரூஸ் ஷிப்ல கம்மி செலவுல போகலாம், அதான் க்ரூஸ் ஃபார் லெஸ். செகண்ட் வந்து க்ரூஸ் ஃபார் ஃப்ரீ, இலவசமாவே கப்பல்ல சுத்தி பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க கப்பல்ல போயிட்டு நீங்க வருமானமும் இன்கமும் சம்பாதிக்கலாம், பெய்ட் நீங்க சம்பாதிக்கலாம். அது எப்படின்னு பார்ப்போம். முதல் வந்து க்ரூஸ் ஃபார் லெஸ் எப்படி கம்மி காசுல போறதுன்ற பார்ப்போம். நம்ம இன்க்ரூசஸ்ல இது வந்து நீங்க டூர் போறதுக்கான ஒரு மந்த்லி சேவிங்ஸ், மாதம் மாதம் நீங்க டூர் போறதுக்கான ஒரு சேவிங்ஸ் வந்து கட்டிட்டு வரீங்க. நம்ம கம்பெனியில கிளப்ல நீங்க ஜாயின் பண்றீங்க. ஆக்சுவலா இது ஒரு டூர் கிளப். இந்த கிளப்ல வரக்கூடிய கட்டக்கூடிய ஒரு ஒரு பணமும் முழுக்க முழுக்க பாதுகாக்கப்படுது. நீங்க கட்டக்கூடிய பணத்துக்கு நீங்க கட்டின பணத்தை விட அதிகமாவே புக் பண்ணி நீங்க டிராவல் பண்றீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கம்பெனியில 100%, அதாவது 100% சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர் தான் இன்க்ரூசஸ்ல இருக்காங்க. நம்ம யூனிக் மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து நம்ம ஒரு தனித்துவமான ஒரு ப்ரோக்ராம் உருவாக்கியிருக்கோம். அது என்னன்னா, நீங்க கட்டக்கூடிய $100 நம்ம கம்பெனி வந்து இந்த உலகத்தை சுத்தி பார்க்கணும், நிறைய பேருக்கு இந்த உலகத்தை சுத்தி பார்க்கணுன்ற ஆசை இருக்கும், நிறைய கண்ட்ரி டிராவல் பண்ணணும்னு ஆசை இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு நம்ம கம்பெனி ஒரு ஒரு க்ரூஸ் ஷிப்ல டிராவல் பண்றதுக்குமே ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு ப்ரோக்ராம் உருவாக்கியிருக்காங்க. அது என்னன்னா, உலகம் ஃபுல்லா 5000 க்ரூஸ் கப்பலை நம்ம வந்து டை அப் பண்ணியிருக்கோம். 178 கண்ட்ரில டை அப் பண்ணியிருக்காங்க. நீங்க எல்லா கான்டினென்ட்டும் போகலாம், ஆப்பிரிக்கன், அலாஸ்கா, ஏஷியா, பெர்முடாஸ், இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிக்கும் நீங்க போக முடியும். அதுல நம்ம இன்க்ரூசஸ் முதல் ஆப்ஷன் வந்து நீங்க $100 கட்டி ஆஸ் அ மெம்பரா நீங்க ஜாயின் பண்ணணும். $100 கட்டினா நீங்க மெம்பர். நீங்க $100 கட்டும்போது கம்பெனி உங்க வாலெட்ல இம்மிடியா 200 க்ரூஸ் டாலர்ஸா தந்துருவாங்க. இது $100 நான் மந்த் ஆன் மந்த் பே பண்ணணும் நீங்க டூர் போறதுக்கான ஒரு சேவிங்ஸ். ஏன்னா உங்களுக்கு வெறும் 200 க்ரூஸ் டாலர்ஸ் வச்சு நம்ம கப்பல் புக் பண்ணி டிராவல் பண்ண முடியாது, அது சான்ஸ் இல்லை. அதனால நீங்க பே பண்றது $100, உங்களுக்கு கிடைக்கிறது $200 உடனடியாக. இந்த $200 நீங்க கட்டின பே பண்ண அடுத்த செகண்ட் உங்க வாலெட்ல கிரெடிட் ஆகும். அதை வச்சு 5000 க்ரூஸ் ஷிப்ல நீங்க எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த நாட்டிலிருந்து எத்தனை நாள் போகணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க உங்க சாய்ஸ்க்கு உங்க விருப்பத்துக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். இது ஒரு ஒரு மாசமும் $100 பே பண்ணுவோம். $100 மேல பே பண்ண முடியாது. $100 கீழே $99 பே பண்ண முடியாது. நீங்க $100 எவ்ரி மந்த் யூ கெட் $200 ஒரு ஒரு மாசமும் பே பண்ணு. ஓகே, ஒரு ஒரு மாசமும் உங்களுக்கு நீங்க பே பண்ணக்கூடிய 100 கம்பெனி 200 கொடுக்குறாங்க. அது யூட்டிலைஸ் பண்றதுக்கு சில கட்டுப்பாடுகள் மெம்பருக்கு வச்சிருக்காங்க. அந்த வகையில ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க அது 60% வரைக்கும் யூஸ் பண்ணலாம், செகண்ட் இயர்ல 70%, தேர்ட் இயர்ல 80%, ஃபோர்த் இயர்ல 90%. அது இன்னும் ப்ரீஃபா நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஒரு மாசமும் இது வந்து இயர்னு சொன்னாலும் நம்பர் ஆஃப் பேமெண்ட் வந்து நம்பர் ஆஃப் பேமெண்ட் டே மந்த் தான். நீங்க வெறும் இயர் மட்டும் ரன் ஆயிட்டு இருந்ததுன்னா கணக்கு கிடையாது. நீங்க முதல் மாசம் $100 பே பண்றீங்க, உங்களுக்கு கிடைக்கிறது வந்து $200 கிடைக்குது. இந்த மெம்பர்ஷிப் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதுக்கான ஒரு ஃபுல் சார்ட். ஒரு நீங்க $100 ஃபர்ஸ்ட் மந்த் பே பண்றீங்க, அப்பயே நீங்க எண்ட் ஆஃப் த 12th மந்த் வந்து உங்களுக்கு கிடைச்சது $2,400 கிடைச்சிருக்கும். 12 மாசத்துக்கு ஒரு ஒரு மாசமும் $100, 12 மாசத்துக்கு $1,200 கட்டியிருப்பீங்க. உங்களுக்கு கிடைச்சது வந்து $2,400 கிடைச்சிருக்கும். நீங்க கட்டினதை விட டபுளா கிடைச்சிருக்கும். அதுல 60% நீங்க பயன்படுத்தலாம், யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்க $1,440 யூஸ் பண்ணலாம். மீதி இருக்க $960 வந்து அடுத்த புக்கிங்காக கேரி ஃபார்வர்ட் ஆகி நிற்கும். 13வது டியூ நீங்க எப்ப கட்டுறீங்களோ அப்போ உங்களுக்கு 70% புக் பண்ணலாம். அப்போ 70% போது உங்களுக்கு எவ்வளவு க்ரூஸ் டாலர்ஸ் இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 24வது டியூ வரைக்கும் உங்க வேலெட்ல $4,800 இருக்கும். அப்படியே நீங்க கட்டிட்டு எடுக்காம இருக்கீங்கன்னா $4,800 70%னா $3,360 நீங்க புக் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு வருஷமும் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஒரு ஒரு வருஷம் மீன்ஸ் அந்த நம்பர் ஆஃப் பேமெண்ட், 25வது டியூல வந்து உங்களுக்கு 80% ஆகும், 37வது டியூலேருந்து 42வது டியூ வரைக்கும் 90% ஆகும் வரும். அப்படி பார்க்கும்போது நம்ம கட்டின பணத்தை விட அதிகமாக தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். மொதல் வருஷத்துல 12%லேருந்து எண்ட் ஆஃப் த 4th இயர் வந்து 50% வரைக்கும் நீங்க டிஸ்கவுண்ட்ல புக் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம டிராவல் பண்றதுக்கு ஒரு மந்த் ஆன் மந்த் நம்ம ஒரு சேவிங்ஸ் கட்டும்போது ஒரு ஒரு பர்டன் தெரியாம ஒரு சேவிங்ஸும் கட்டிட்டு வரும். நீங்க கட்டக்கூடிய சேவிங்ஸ்க்கு கம்பெனி டபுளா கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு நீங்க 4th இயர்ல இருந்து நீங்க ஒரு $1,000 டிக்கெட் புக் பண்றீங்கன்னா அதுல $500 தான் நீங்க எக்ஸாக்டா பே பண்ணிருப்பீங்க. மீதி இருக்கிறதுல கம்பெனி கொடுத்துருப்பாங்க. அப் டு 50% வரைக்கும் கம்மி காசுல போயிடும். இதுதான் வந்து மெம்பர்ஷிப் இப்படிதான் ஒர்க் ஆகுது.
இது வந்து கம்மி காஸ்ட்ல போறதுங்க. அடுத்து ஃப்ரீயா போறதுக்கும் கம்பெனி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஃப்ரீயா எப்படி சார் போக முடியும்? க்ரூஸ் ஷிப் அப்படிங்கிறது ஒரு லக்ஸுரி, மக்கள் மட்டும் டிராவல் பண்ணக்கூடியது, பல நல்ல ஃபெசிலிட்டிஸ் உள்ள இருக்கும், பல மில்லியனர்ஸ் தான் உள்ள வராங்க. அது எப்படி நம்ம ஃப்ரீயா போறது? ஏன்னா வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணி தான் மக்கள் அதில் டிராவல் பண்றாங்க. நம்ம எப்படி ஃப்ரீயா பண்றதுன்னா அது கம்பெனி ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க. நீங்க ஆஸ் அ பார்ட்னரா நீங்க வந்து இன்ஃப்ரோசிஸ்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு நீங்க உங்களோட இன்விடேஷன் நீங்க மற்றவங்களும் இந்த கிளப்ல வந்து ரெஃபர் பண்ணலாம். அந்த மாதிரி 5 மெம்பரை வந்து இந்த கிளப்ல நீங்க ரெஃபர் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க நீங்க மாசம் மாசம் கட்ட வேண்டிய உங்களோட மெம்பர்ஷிப் டியூ $100 வந்து கம்பெனி கம்ப்ளீட்டா டிஸ்கவுண்ட் பண்ணிடுவாங்க, தள்ளுபடி பண்ணிடுவாங்க. கட்ட தேவையில்லை, கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கட்ட வேண்டிய $100 டியூ வந்து கம்பெனி டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வரக்கூடிய இந்த $200 இருக்குல்ல, அது வந்து ஃப்ரீயாவே உங்க வாலெட்ல கிரெடிட் ஆகும். இது எத்தனை மாசத்துக்கு இந்த மாதிரி கம்பெனி ஃப்ரீயா கொடுப்பாங்க அப்படின்னா, நீங்க டைரக்ட் உங்க டைரக்ட்ல 5 நபர்கள் 5 மெம்பர்ஸ் எத்தனை மாசம் அவங்க ஆக்டிவா அவங்களுடைய டியூஸ் பே பண்றாங்களோ அவ்வளவு மாசத்துக்கு ஒரு ஒரு மாசமும், இன்கேஸ் நீங்க 5 பேர் 5 ஆக்டிவ் டைரக்ட் மெம்பர்ஸ் வந்து லைஃப் லாங் ஆக்டிவ்ல வச்சிருக்கீங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு $200 மாசம் மாசம் $200 ஃப்ரீயாவே கிடைக்கும். அப்போ வாழ்நாள் முழுவதும் நீங்க கப்பல்லையே சுத்தி வரலாம். வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த கப்பல்ல போகணும் போயிட மாட்டோமா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்க மக்கள் மதியில வாழ்நாள் முழுவதும் இலவசமாவே கப்பல்ல போலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஒரே கம்பெனி இன்ஃப்ரோசிஸ் மட்டும்தான். அதுக்கு நீங்க இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு 5 நபர்களை அறிமுகப்படுத்தினீங்கன்னாவே போகும். இன்னைக்கு 5 நபர்கள் இந்தியா மாதிரி பாப்புலேட்டட் கண்ட்ரியில 130 கோடி மக்கள் வாழ்ற நாட்டில் நம்மளுக்கு தெரிஞ்ச 5 நபர்களை கூட நம்ம தெரிஞ்சு வச்சுக்கல அப்படின்னா அதை ரெஃபர் பண்ணால் நம்மளுக்கு வந்து இலவசமாக உலகம் ஃபுல்லாக கப்பலில் வாழ்நாள் முழுதும் சுற்றி வரலாம். இதுதான் வந்து க்ரூஸ் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த க்ரூஸ் ஃபார் ஃப்ரீ அப்படிங்கிற வரவங்களுக்கு இன்னொரு அடிஷ்னல் பெனிஃபிட் ஒன்று கம்பெனி கொடுக்குறாங்க. அது என்னன்னா ஒரு பார்ட்னராக வரவங்க வந்து இந்த அவங்க வச்சிருக்க க்ரூஸ் டாலர் வேலெட்டில் ஃபர்ஸ்ட் இயர் வந்து 60% தான் யூஸ் பண்ண முடியும், செகண்ட் இயர் வந்து 70% தான் யூஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி இருக்கு. ஆனால் பார்ட்னராக வந்து 5 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து மெம்பர்ஷிப் ஃப்ரீ, ஒரு 3 consecutive 3 தொடர்ந்து அந்த மாதிரி ஃப்ரீயாக நீங்கள் டாலர் வாங்கி வச்சு ஃப்ரீ டாலர் க்ரூஸ் மெம்பர்ஷிப் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வச்சிருக்க க்ரூஸ் டாலர்ஸ் வந்து அப்படியே 100% 100% புக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு மெம்பருக்கும் பார்ட்னருக்கும் என்ன பெனிஃபிட், என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது அவங்க வந்து இதுதான் வித்தியாசம். ஒரு மெம்பராக வர்றவங்க அவங்க பணம் கட்டுறாங்க, அதுக்கு டபுளாக வாங்கிக்கிறாங்க, அவங்க அந்த ஸ்லாப் பிரகாரம் 60 or 70 அது என்ன இயர் ஸ்லாப் இருக்காங்களோ அது புக் பண்ணிக்கிறாங்க. பட் ஒரு பார்ட்னராக வர்றவங்க அவங்க டீவும் கட்ட மாட்டாங்க 5 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ண, அதே சமயத்தில் அவங்க டாலரும் 100% புக் பண்ணிக்கலாம். இது ஒரு பிரமாதமான ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ க்ரூஸ் ஃப்ரீயாக போகணும்னு யார் யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாரும் 5 மெம்பரை இப்போவே தேட ஆரம்பிக்கணும். 5 மெம்பர் உங்கள் ஃபேமிலியில் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸில் இருக்கலாம், இந்தியாவில் மட்டும் இல்லை ஆல் ஓவர் த வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கலாம். உலகத்தில் யாரை வேணாலும் இந்த க்ரூஸ் ஷிப் இண்டஸ்ட்ரியில் இன்க்ரூசஸில் நீங்கள் ஜாயின் பண்ண வைக்கலாம். ஓகே சார், 2 சொல்லியாச்சு, நம்ம வந்து கம்மி காசில் போகிறதும் சொல்லியாச்சு, ஃப்ரீயாக போகிறதுக்கும் சொல்லியாச்சு. சரி, இது எப்படி நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும், எப்படி நம்மளுக்கு ஒரு இன்கம்மை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கம்பெனி சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், அதாவது ஷேர், சிம்பிள் டு ஷேர். நீங்கள் வந்து சாதாரணமாக இது வந்து நீங்கள் போயிட்டு வந்த பயண அனுபவங்களை மற்றவங்கிட்ட ட்ராவல் பண்ணுறவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்குவோங்க அப்படிங்கிறாங்க, அவ்வளோதான். இந்த இது பகிர்ந்துக்கிறது மூலிமா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இது ப்ராஃபிட்டும் கிடைக்கும். எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட நீங்கள் அந்த க்ரூஸ் ஷிப்பை பற்றி எடுத்து சொல்லி இன்ஃப்ரோசிஸ் பற்றி எடுத்து சொல்லி நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிக ப்ராஃபிட் கிடைக்கும். அது எப்படி ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு நான் காட்டுறேன். இது வந்து ஒன்லி பார்ட்னர் மெம்பராக வந்திருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். பார்ட்னர் மெம்பர்னா $295 கட்டி வந்திருப்பாங்க. $295 கட்டி இருக்க மெம்பர் பார்ட்னர் மெம்பர் மட்டும்தான் அவங்க ரெஃபர் பண்ண முடியும், ஃப்ரீயாகவும் க்ரூஸ் ஷிப்பில் போக முடியும், அதே சமயத்தில் இன்கமும் எடுக்க முடியும். இன்கம் என்ன எப்படி எடுக்குது சார் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் 5 வகையில் நம்மளுக்கு இன்கம் தராங்க கம்பெனி. அந்த இன்கம் வந்து முதல் இன்கம் இன்ஸ்டன்ட் போனஸ்ன்னு சொல்கிறோம். அதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு பார்ட்னராக கூட நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணலாம். இது வரைக்கும் சொன்ன டாலர்ஸ் எல்லாமே உங்கள் வேலெட்டில் மட்டும்தான் இருக்கும், அந்த க்ரூஸ் டாலர்ஸ் வந்து நீங்கள் பணமாக எடுக்க முடியாது. பட் இப்போ சொல்லக்கூடிய இந்த இன்கம் எல்லாமே டைரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணமாக மாற்றிக்கலாம், அல்லது கிரிப்டோ கரன்சியாக எடுக்கலாம், அல்லது நீங்கள் டைரெக்டாக உங்கள் கிரெடிட் கார்டில் உங்களுடைய கம்பெனி கொடுக்கக்கூடிய கார்டில் விட்ரா பண்ணலாம். ஒரு மெம்பரை இன்ட்ரடியூஸ் பண்ணால் உங்களுக்கு $20 கிடைக்கும்.
எத்தனை மெம்பர் வேணாலும் உங்க டைரக்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். நீங்க அன்லிமிட்டட் டைரக்ட் எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். ஒரு ஒரு மெம்பருக்கும் $20 $1,500 ஒரு இந்தியன் ரூபாயில அது கிடைச்சிட்டே இருக்கும். இதே ஒரு பார்ட்னரா பண்றீங்க அப்படின்னா ஒரு பார்ட்னருக்கு $50, செகண்ட் பார்ட்னருக்கு $60, பார்ட்னர் மெம்பர் $295 உங்களை மாதிரியே பண்றவங்களுக்கு, தேர்ட் பார்ட்னருக்கு $70, ஃபோர்த் பார்ட்னருக்கு $80. இந்த மாதிரி ஒரு பார்ட்னரும் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண பண்ண ஒரு $10 டாலர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு கிடைக்கும். உங்களுக்கு வந்து இந்த இன்கம் எல்லாமே ஒரு 24 hours 24 மணி நேரத்தில் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிடும். இது வந்து ஆக்டிவ் இன்கமா சொல்றோம். ஏன்னா இது நீங்க டைரக்டா ஒருத்தர்கிட்ட பேசுறீங்க, பேசி அதை கன்வெர்ட் பண்ணி பிசினஸ் எடுக்கிறீங்க. இது உங்களுடைய டைரக்ட் ஆக்டிவ் இன்கம். பேசிவ் இன்கம், நீங்க உங்களுடைய டீம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டீம் டெவலப் பண்ணிட்டீங்க, அந்த டீம் ஒர்க் பண்றது மூலியமா நீங்க வேலை செய்யாட்டியும் பேசிவ் இன்கம் உங்களுக்கு இல்லையா, அது என்ன கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இது நம்ம பேசிவ் இன்கமா சொல்றோம். பேசிவ் இன்கம்னா இப்ப நீங்க 5 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணனால மெம்பர்ஷிப் ஃப்ரீயாகி க்ரூஸ் ஷிப்பில் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணுறதுக்கு க்ரூஸ் டாலர்ஸ் உங்கள் வேலத்தில் ஆட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் 5 பேர் பார்ட்னர் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பார்ட்னரும் ஒரு ஒருத்தரும் 5 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்காக க்ரூஸ் ஷிப்பில் ஃப்ரீயாக போகணுங்கிறதுக்காக வேலை செய்யலாம், வேலை செய்வாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடியவங்க மட்டும்தான் பார்ட்னராக வருவாங்க. அந்த மாதிரி ஒரு 30 பேர் உங்கள் டீமில், 30 மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி, பார்ட்னர்ஸாக இருந்தாலும் சரி, இது காம்பினேஷன் இருந்தால் ஜஸ்ட் உங்களுடைய டீம் கவுண்ட் 30 இருந்தாலே போதும். 3 லெக்கில் இருந்ததுன்னா உங்களுடைய மந்த்லி இன்கம் வந்து அப் டு $600 வரைக்கும் தராங்க. ஒரு 40,000 வரைக்கும் எவ்ரி மந்த் நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஒரே ஒரு முறை தான் 30 பேர் உங்கள் டீமில் வராங்க. அந்த 30 பேர் மூலிமா வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு மாதம் 40,000 ரூபா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எப்படி சார் வாழ்நாள் முழுவதும் தர முடியும் அப்படின்னா, அந்த 30 நபர்களும் வாழ்நாள் முழுவதும் கப்பலில் போகணும்னு ஆசைப்பட்டு கட்டுறாங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, டீம் டெவலப் பண்ணுறாங்கன்னா இன்னும் இன்கம் ஜாஸ்தியாக தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கான்செப்டை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டவங்க இதை விட்டு வெளியே போக மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கான பெனிஃபிட் வந்து இதுக்குள்ளே இருக்கணும். 100 பேர் இப்போ 30 பேர் ஆல்ரெடி வந்தாச்சு, 30 பேரும் கப்பலில் போயிட்டு வந்துட்டாங்க, க்ரூஸ் ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க, அது அது அதை ஃபீல் பண்ணிட்டாங்க, அந்த வாழ்க்கை லைஃப் ஸ்டைல மாற்றிக்கிட்டாங்க, அந்த அந்த லைஃப் ஸ்டைல் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு 100% க்ரூஸ் ஷிப் லைஃப் ஸ்டைல் வந்து அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அந்த 30 பேரும் கண்டிப்பாக அவங்க போயிட்டு வந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை மற்ற ஃபேமிலிக்கிட்டேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ போயிட்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அதை பற்றி பேசுவோம். ஏன்னா நாங்கள் ஒரு முறை போயிட்டு வந்து இப்போ 2 வருஷமாக அதை பற்றி பேசிட்டு இருக்கோம். மறக்க முடியல, எப்போ சார் ஓப்பன் பண்ணுவீங்க, எப்போ சார் போகலாம் அப்படின்ற அளவுக்கு இப்போ வந்து துடியாக துடிச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கப்பல் பயண அனுபவங்களை நம்ம ஒருத்தர்கிட்டையாவது சொல்லாட்டி நம்மளுக்கு தூக்கம் வராதுங்க. நம்ம போயிட்டு வந்த அனுபவத்தை கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம். அந்த மாதிரி ஷேர் பண்ணி உங்கள் டீம் சைஸ் எப்போ 100 பேர் வந்திருக்கோ அப்போது உங்கள் சீனியர் மார்க்கெட்டிங் டைரக்டர்னு சொல்லுவாங்க, உங்களுடைய மந்த்லி இன்கம் வந்து $2,000 கிடைக்கும். $2,000 இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 1.5 லட்சம் ரூபா மாதம் கிடைக்குது. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது வெறும் 100 மெம்பர்ஸ். இந்த 100 மெம்பர்ஸும் நீங்களே ஒரு ஒரு ஆளாக தனிப்பட்ட முறையில் போய் பேசி எடுக்க மாட்டீங்க. இந்த 100 பேரும் உங்கள் கீழே இருக்க டீம் மூலிமா வளர்ந்துருப்பாங்க. உங்கள் டீம் பார்ட்னர் மெம்பருக்கு இந்த கான்செப்டை தெளிவாக புரிய வச்சிருக்கீங்கன்னா அந்த பார்ட்னர் மெம்பர் 5 பேர்கிட்ட பேசி கொண்டு வருவார், அதுக்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்க, அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி வெறும் 100 பேர் வந்துட்டாவே உங்களுடைய மாத வருமானம் 1.5 லட்சம் ரூபா. 1.5 லட்சம் ரூபாங்கிறது வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும் அந்த 100 பேரும் ஆக்டிவாக அவங்க டீமில் இருக்கும்போது. இது வந்து ஒரு பிரமாதமான இன்கம். அடுத்த ரீஜனல் டைரக்டர் 250 பேர் டீமில் வந்துட்டாங்க ஏற்கனவே. அதாவது இது வந்து குமுலேட்டிவ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. குமுலேட்டிவ் அப்படின்னா அக்குமுலேட்டிவ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏற்கனவே இருக்காங்க, அவங்க கூட புதுசாக ஜாயின் பண்ணக்கூடிய நபர்கள் ஏற்கனவே 100 மெம்பர்ஸ் இருக்காங்க, புதுசாக 150 பேர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அந்த புதுசாக வந்தவங்க வந்து 100 பேர் மூலிமா வந்திருப்பாங்க. இதுக்கு நீங்கள் என்ன எஃபோர்ட் போடுறீங்க? இந்த மாதிரி ஒரு ஜூம் மீட்டிங்க்கு இன்வைட் பண்ண போகிறீங்க, நீங்கள் போயிட்டு வந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போகிறீங்க. அவங்களுக்கு வரக்கூடிய நபருக்கும் 50% டிஸ்கவுண்ட் இருக்குங்க. நீங்கள் ட்ராவல் பண்ண க்ரூஸ் ஷிப்பில் ட்ராவல் பண்ணலாம், உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்குங்க அப்படின்னு அந்த பிளானை எல்லாருக்கும் கம்ப்ளீட்டாக ஈவனாக இதே பிளான் தான் எக்ஸ்பிளைன் பண்ணி உள்ள கொண்டு வரும். அப்போது ரீஜனல் டைரக்டர் முடிக்கிறவங்களுக்கு வந்து 250 பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ரீஜனல் டைரக்டர் உங்களுடைய மாத வருமானம் வந்து $5,000 நீங்கள் தொடுங்க. $5,000 இருக்கும்போது ஆல்மோஸ்ட் 3.5 லட்சம் ரூபா மாதம் சம்பாதிக்கலாம். அடுத்து நேஷனல் டைரக்டர்னா 500 பேர் வந்திருப்பாங்க $10,000. இன்டர்நேஷனல் டைரக்டர்னா வெறும் ஜஸ்ட் 1,000 பேர் உங்கள் டீமில் வந்திருந்தாலே போதும், $20,000. 1,000 பேர்லாம் இன்னைக்கு இருக்க சூழ்நிலைக்கு இப்போ எவ்வளோ நபர்கள் வந்து இன்னைக்கு கொரோனா சுச்சுவேஷனில் அவங்க இப்போ பண்ணக்கூடிய ஒர்க்கை விட்டு வெளியே வந்து நியூ ஆப்பர்ச்சுனிட்டியை தேடிட்டு தான் இருக்காங்க.
அவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது ஒரு 1000 பேர் உங்க டீம்ல அவங்க டிராவல் பண்றதுக்கு ஆசைப்பட்டு வந்து இதை வந்து எடுத்து பர்ஃபெக்டா அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா மாசம் 15 லட்சம் ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம். அடுத்து எக்ஸிகூட்டிவ் டைரக்டர்னா 2500 பேர் வந்திருப்பாங்க, 50,000 டாலர் சம்பாதிக்க முடியும். போர்ட் ஆஃப் டைரக்டர்னா 5500 பேர் வந்திருப்பாங்க, 137,000 டாலர் சம்பாதிக்க முடியும். அம்பாசிடர் டைரக்டர்னா 260,000 டாலர் சம்பாதிக்க முடியும். இதெல்லாம் முடியும், சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஏற்கனவே நாங்களும் சீனியர் மார்க்கெட்டிங் டைரக்டர் 3 பேர் இருக்கோம். இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாகவே கை நிறைய பணமும் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, அதே மாதிரி உலகம் ஃபுல்லாக சுற்றி வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாமே ப்ரூவன் பிஸ்னஸ், ஏற்கனவே இதை வந்து இருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் இந்த மாதிரி லக்ஸுரி க்ரூஸ் ஷிப்பில் ட்ராவல் பண்ணி உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கணும், அதே சமயத்தில் நீங்கள் கை நிறைய பணம் சம்பாதிக்கணும், ஒரு மில்லினரி ஆகணும், மாதம் 1 கோடி 1.5 கோடி வரைக்கும் கூட சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்க ஒரு ஒரு நபர்களும் இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை எடுத்து பயன்படுத்திக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுடைய லீடர்ஸ் கிட்ட கேட்டு தெளிவு பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட பிளான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். நம்ம வந்து ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுட்டேன். இந்த பிளான்ல உங்களுக்கு வந்து வேற எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் இப்போ நீங்கள் கேட்கலாம். இதுதான் சார் இன்கம், நம்ம கம்மி காஸ்ட்ல டிராவல் பண்றது இதுதான் இன்கமும் இதுதான். இப்போ நான் சொன்ன இன்கம் எல்லாமே நீங்க வெறும் இன்க்ரூசஸ்ல ஜாயின் பண்ணிட்டா மட்டும் கிடைக்காது. நீங்க ஜாயின் பண்ணிட்டு எந்த அளவுக்கு உங்க டீம் டெவலப் பண்ணி அதை ஆக்டிவ் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய இன்கம் கிடைக்கும். சார் பிளான் பிரசன்டேஷன் வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன், இப்ப வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேட்க சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்தது விஷ்ணு, வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பா இருந்தது விஷ்ணு பிரசன்டேஷன், ரொம்ப சிம்பிளா பிரசன்டேஷன் நல்லா இருந்துச்சு. ஹலோ, அப்ப வந்தவங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். பழனிக்குமார் சார், செங்குட்டன் சார் வணக்கம், விஜய் சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், வணக்கம் சார். ஒரு டவுட், நம்ம 30 பேர் மெம்பர்ஷிப் ஆன பிறகு நமக்கு வந்து $600 கொடுக்குறாங்க, அடுத்த நெக்ஸ்ட் மந்த் வந்து அதுக்கான இன்கம் வருமா? 50 பேர் இருந்தா உங்களுக்கு அந்த ரெசிடுவல் இன்கம் வந்து ஜாஸ்தியா கிடைக்கும் சார். ஒரு ஒருத்தருக்கிட்ட இருந்தும் $5 கொடுப்பாங்க. 50 பேர் இருந்ததுன்னா உங்களுக்கு அவங்க கட்டக்கூடிய மெம்பர்ஷிப்ல இருந்து $50 × $5 $250 கிடைக்கும். அது இல்லாம அந்த அந்த லீடர்ஷிப் இன்கம் $300 கிடைக்கும், அதுவும் கிடைக்கும். சார் அதாவது மார்க்கெட்டிங் டைரக்டர்ங்கிறது வந்து ஃபிக்ஸ்டு சேலரி மாதிரி $300 கன்ஃபார்ம் சார். மீதி பேலன்ஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் மெம்பர்ஷிப் கட்டுறாங்க இல்லையா, ரினியூவல் கட்டுறாங்க இல்லையா, அதுல இருந்து ஒவ்வொரு நபர்கிட்ட $5 அதிகப்படியே $300 மொத்தம் $600 கிடைக்கும். அந்த 100 பேர் மெம்பர்ஸ் வந்துட்டாங்கன்னா நமக்கு $1000 நீங்க டைட்டில் பொறுத்து சார். அதாவது நீங்க மார்க்கெட்டிங் டைரக்டராக இருந்தனா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 300 தான் ரெசிடுவல் வந்து சீலிங். நீங்க சப்போஸ் சீனியர் மார்க்கெட்டிங்னா மேக்ஸிமம் 1000 கிடைக்கும் உங்களுக்கு ரெசிடுவல் இன்கம்ல. ரெசிடுவல்ல பிளஸ் ஃபிக்ஸட் இன்கம் 1000. ஃபிக்ஸட் 1000 பிளஸ் ரெசிடுவல் 1000 கிடைக்கும். உங்களுக்கு $2000 வரைக்கும் சம்பாதிக்கலாம் சார். சீனியர் மார்க்கெட்டிங் டைரக்டர்னா $2000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். $2000ங்க. கிளியருங்களா சார்? ஆ ஓகே. எனி அதர் டவுட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்? லொகேஷன் ஏதோ ஜாயின் பண்ணிருக்காங்க. எஸ் லொகேஷ் சார், புரிஞ்சுங்களா? ஓகே, நோ இஷ்யூ. உங்களுக்கு முடிஞ்சா அன்மிட் பண்ணி பேசுங்க, டவுட் எதாவது இருந்ததுக்கு என்ன கேளுங்க. அதர்வைஸ் உங்களை யார் இந்த மீட்டிங் இன்வைட் பண்ணுறதோ அவங்களை காண்டக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு எல்லா டவுட் கிளியரிஃபை பண்ணு கிளாரி பண்ணுவாங்க. சார் சார் நோ டவுட், இப்போ எனக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் ஒரு 15 பிளேட் ஓபன் ஆகுனா துபாய்க்கு கிளம்புறேன். துபாயில நான் ஆபீஸ் போடுறேன், என்ன சப்போர்ட் பண்ணுவீங்க, எந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் குடிப்பீங்க? செங்குட்டூர் கோவம் வருது, ஏன் கோவம் வருதுன்னா நீங்க ரெண்டு ஒவ்வொரு மீட்டிங்லயும் கேட்கறேன் மெம்பர்ஷிப் ஆனவங்களுக்கு பார்ட்டிசிப் ஆனவங்களுக்கு நம்ம யூனிஃபார்ம் ஏன் கொடுக்கல?
அதாவது சார், இந்த டிஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் டைரக்டர் அச்சீவ் பண்ணிக்கல மட்டும் வந்து கொடுத்துருக்கோம் சார். ஜோனத்தன் வந்து இந்தியாவுக்கு வரும்போது கொடுத்துட்டு போட ஒரு 10 டிஷர்ட் கொண்டு வந்தாரு. அப்ப அவர் விட்டு வந்தப்ப